மூச்சு திணறலுக்கு இயற்கை வைத்தியம் சொல்லுங்கன்னு ஊரடங்குல நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க, மெயில் பண்ணிட்டாங்க. இல்ல அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறேன், அந்த பதில உங்களுக்கும் சொல்றேன். மூச்சு திணறல், சுவாசக்கோளாறு தடை, மூச்சோட சிரமமா இருக்குது, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது, வீசிங் வருது, நெஞ்சு சளி இருக்கு, ஆக மொத்தம் நுரையீரல் சம்பந்தப்பட்ட மூச்சு சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிக்கும் இப்ப நான் சொல்ற இயற்கை வைத்தியத்தை செய்யுங்க. எளிமையா இருக்கும். ஒரே ஒரு வெற்றிலை, வெத்தலை, ஒரே ஒரு வெற்றிலை, காம்பு வேண்டாம், காம்பை கிள்ளி எடுத்துருங்க. காம்பு இல்லாத ஒரு வெற்றிலை, ஒரு அரை லிட்டர் தண்ணி, கொஞ்சமா கல்லுப்பு, கொத்தமல்லி விதை 5 முதல் 7 வரை. கொத்தமல்லி விதை வேணும்னா அருகில் உள்ள நாட்டு மருந்து கடையில நீங்க போனீங்கன்னா வாங்கிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலன்னா அம்மி இயற்கை அங்காடியில நீங்க வாங்கிக்கலாம். aammii.com ammi.com ஆன்லைன் மூலமா, கொரியர் மூலமா வாங்கிக்கலாம். அருகில் உள்ள நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா ஈஸியா வாங்கிடலாங்க, கிடைக்குங்க, எல்லா கடையிலும் இருக்குங்க. கொத்தமல்லி விதையும் கேளுங்க, இவ்வளவுதாங்க. ஒரே ஒரு வெத்தலை, அரை லிட்டர் தண்ணி, கொஞ்சம் கல்லுப்பு, கொத்தமல்லி விதை 5 லிருந்து 7. இதை தண்ணியில போட்டு ஒரு எவர் சில்வர் குண்டாலையோ இல்ல மண் பாத்திரத்திலையோ இதை வந்து அடுப்புல வைங்க. குறைஞ்ச சூட்டில், கேஸ் அடுப்பா இருந்ததுன்னா லோ சிம்ல வைங்க, மூடி வைங்க. ஒரு 15 நிமிடம் முதல் 25 நிமிடம் வரை காத்திருங்கள். நல்லா கொதிச்சு அந்த சத்தெல்லாம் தண்ணிக்குள்ள வந்தோடனே அதை வடிகட்டி டெய்லி காலையில மதியம் சாயந்தரம் 3 வேளையும் குடிக்கலாம். இல்ல 1 வேளை குடிக்கலாம், இல்ல 2 வேளை குடிக்கலாம், ஒரு 50 ml குடிக்கலாம், 100 ml குடிக்கலாம். குடிச்சு பாருங்களேன், எப்பேற்பட்ட சுவாச கோளாறும் உடனே சரியாயிருங்க. எளிமையான வைத்தியம், கத்து வச்சுக்கோங்க. சுவாச கோளாறு இருந்தாதான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. ஒருவேளை நம்ம தாத்தாக்கோ பாட்டிக்கோ அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ பக்கத்து வீட்டு யாருக்கோ வந்துச்சுன்னா இந்த ஐடியா சொல்லாமா இல்லையா? எனவே கற்று வைத்துக் கொள்ளுங்கள், மிகவும் உதவியாக இருக்கும். உங்க பேர குழந்தை, பசங்க, பையனுக்கு, பொண்ணுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து வைங்க, அவங்களுக்கு ஃபியூச்சர்ல இது தேவைப்படும். எளிமையான வைத்தியம், இது வந்து எல்லா வயசு எல்லா வயதுக்காரங்களும் சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 1 முறை சாப்பிடலாம், 3 முறை சாப்பிடலாம், நல்லது, அவ்வளவுதாங்க. இத தேவைப்பட்டா வடிகட்டாங்க, உங்களுக்கு அந்த வெத்தலை கொத்தமல்லி விதையெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கடிச்சு சாப்பிடலாம். இல்லைங்க, சக்கா கடிச்சு சாப்பிட பிடிக்கலன்னா தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாம். அருமையான எளிமையான மூச்சு திணறலுக்கு ஒரு வைத்தியங்க. இதை எனக்கு கற்றுக் கொடுத்தவர் வடலூர் குமரவேல் அவர்கள், அவருக்கு நன்றி. இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.